சற்றுமுன் கிடைத்த செய்தி, முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் தொழில் நிறுவனங்களுக்கு சலுகைகளை அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு முதலீட்டு மானிய திட்ட மதிப்பீடாக ரூபாய் 280 கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நமது செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார். பிரகாஷ், வணக்கம். முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் தொழில் நிறுவனங்களுக்கு சலுகைகளை அறிவித்துள்ளார் முதலமைச்சர். கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க பிரகாஷ். கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தொழில் நிறுவனங்கள், வணிகர் சங்கங்கள் பல்வேறு பாதிப்புகளை வந்து சந்தித்து இருக்கிறார்கள். இவர்களுக்கான சலுகைகள் வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் தெரிவித்த அந்த கருத்தின் அடிப்படையில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் உதவி பெறும்போது அந்த நிறுவனங்கள் செலுத்த வேண்டிய முத்திரை தாள் பதிவு கட்டணம் செலுத்துவதில் இருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இது இந்த விலக்கானது வருகின்ற டிசம்பர் 2021 வரை நீட்டிக்கப்படுவதாக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல சுய முதலீட்டு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு முதலீட்டு மானியம் வழங்க இந்த நிதியாண்டில் முதலீட்டு மானியத்திற்கான திட்ட மதிப்பீடு 280 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதில் 60 கோடி ரூபாய் அதாவது 168 கோடி நிறுவனங்களுக்கு உடனடியாக விடுவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மே 2021 முதல் செப்டம்பர் 2021 வரை காலாவதியாக உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தீயணைப்பு துறை, தொழிலாளர் துறை, தொழில் பாதுகாப்புத்துறை, வணிக உரிமம் உள்ளிட்ட அனைத்து சட்டப்பூர்வமான உரிமங்கள் டிசம்பர் 2021 வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடன் உத்தரவாத நிதி ஆதார திட்டம் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் பெறப்பட்ட கடனுக்கான 5 விழுக்காடு பின்முனை வட்டி மானியம் அதாவது BEIS நிறுவனங்களுக்கு உடனடியாக விடுவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிட்கோ நிறுவனத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய மனை விலை, தவணை தொகை மற்றும் தொழிற்கூடங்களுக்கான வாடகை போன்றவற்றை செலுத்துவதற்கு மேலும் 6 மாத காலம் அவகாசம் நீட்டிப்பு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டோ, ரிக்ஷா மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கோரிக்கை மற்றும் நலன்களை கருத்தில் கொண்டு ஆட்டோ, ரிக்ஷா மற்றும் டாக்ஸி ஆகியவற்றுக்கான சாலை வரி கட்டணங்கள் 3 மாதங்களுக்கு நீட்டிப்பு செய்து கட்ட அவகாசம் வழங்கப்பட்டு அதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தொழில்துறை மூலம் வழங்கப்படும் மூலதன மானியம் 3 தவணைகளாக வழங்குவதற்கு பதிலாக மாநில தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஒரே தவணையாக தொழில் வளத்தை கருதி வழங்க முடிவு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் பணிபுரியும் பணியாளர்கள் செலுத்த வேண்டிய தொழில் வரியை செலுத்த மேலும் 3 மாத காலம் அவகாசம் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நன்றி பிரகாஷ், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.